சக்தி விட்ட சீரியல் ஜூன் 8 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சக்தி வந்துட்டு வெற்றியை திட்டுறாங்க. வெற்றி ஹாயாக இருக்காரு, இங்கே பாரு சக்தி, உன் ஹோட்டல் போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சக்தி திட்டுறாங்க, ஏண்டா இப்படி பண்ணுற, நீ உண்மையாகவே ஒரு ரவுடி தான், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் புஷ்பாவை காமிக்கிறாங்க. புஷ்பா நேராக கோகிலாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், அந்த துர்காவை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பஞ்சாயத்தில் இது மாதிரி சங்கலிக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசுங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்கள் இஷ்டப்படி என்ன நடக்கணுமோ அந்த யமுனா கழுத்துலேருந்து தாலியை கயட்டணும்னா கயட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோகிலாவும் சரின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, சக்தி வரக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ரங்கநாயகி சரண்யா எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ சரண்யா சொல்கிறாங்க, நான் சக்தி கூட வரேன் அப்படின்னு. அதுக்கு ரங்கநாயகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ சக்தி கூட வர வேணாம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா, சக்தியை வந்து ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு ஃபோனையும் எடுத்துடுறாங்க. அப்போ சக்தி கேட்குறாங்க, யார் அது அப்படின்னு. அப்போ பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இன்றைக்கி பஞ்சாயத்தில் என்ன நடக்க போகுது தெரியுமா, சங்கலிக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, துர்காவே சங்கலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போகிறான், எல்லாத்தையும் நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக துர்கா ஒத்துக்க மாட்டா, வெற்றி விட மாட்டான் அப்படின்னு. அதுக்கு பூஜா சொல்கிறாங்க, நாங்கள் அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த பஞ்சாயத்துக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம சக்தி கத்துறாங்க, தயவு செஞ்சு கதவை தர பூஜா அப்படின்னு. இன்னொரு பக்கம் பூஜா நேராக பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, கோகிலா சொல்கிறாங்க, ரங்கநாயகி அம்மாவுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால் ரங்கநாயகி அம்மா பஞ்சாயத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரங்கநாயகியை ஓரமாக நிற்க சொல்கிறாங்க. அந்த சொம்பில் வந்து பால் இருக்குது. அப்போ கோகிலா சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த கல்யாணம் பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல அப்போவே நடந்திருக்கு, அப்படின்னா இவங்க பஞ்சாயத்தை மதிக்கலை, அப்படின்னா இந்த தாலியை கட்டி இந்த பாலுக்குள்ளே போட்டு தான் ஆகணும் அப்படின்னு கோகிலா சொல்கிறாங்க. இதை கேட்டதோட யமுனா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதோட நாளைக்கு என்ன எபிசோடை முடிக்கிறாங்க.